ஹை நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபுல் வீடியோ போடுறோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலியை பத்தி தான் பார்க்க போறோம். காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிளேஸ்மெண்ட், அந்த காலேஜ் சேரலாமா ஒர்த்தா அப்படிங்கிறத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜிசி திருநெல்வேலி இது எப்போ நிறுவப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1981. காலேஜோட எக்ஸாக்ட் லொகேஷனை பத்தி பார்க்கலாம். உங்களுக்கு நான் வீடியோவே கிரியேட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துட்டு வாங்க. எல்லாருமே காலேஜோட ஃபீஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறீங்க. நான் அதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டேன், அதை பார்க்காதவங்க மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், இப்போ மறக்காமல் இப்போ பார்த்துட்டு வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் காலேஜோட சீட் அலோகேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். இசியும் மெக்கானிக்கலுக்கும் மட்டும் 120 சீட்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க, மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்குமே 60 சீட் தான். வேற நம்ம லேட்டரல் என்ட்ரியை பற்றி பார்த்தோம்னா, இசிக்கும் மெக்குக்கும் 24 சீட்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க, மற்ற டிபார்ட்மெண்ட்ஸுக்கு 12 சீட்ஸ். எம்இயை பற்றி பார்த்தோம்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே 18. சரி, இப்போ நம்ம காலேஜோட அவுட் சைடில் நிற்கிறோம், இப்போ உள்ளக்க போக போகிறோம். வெளியிலேயே நம்மளோட சிக்னேச்சர் இருக்கும், என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிசிஇ கப்பல் ஆர்ட்ஸில் இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். இந்த பக்கம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லிட்டு இங்கிலீஷ் எழுதியிருக்கும், இந்த பக்கம் அரசினர் பொறியியல் கல்லூரின்னு சொல்லிட்டு தமிழ் எழுதியிருக்கும், வேறு லெவலில் கல்வெட்டில் வேறு லெவலில் இருக்கும். ஸோ நம்ம உள்ளக்க போனதுமே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இசிஇ டிபார்ட்மெண்ட் இருக்கும். இசிஇ டிபார்ட்மெண்ட்டு நல்ல அட்மாஸ்பியரில் கவர் ஆகிருக்கும். வெளியில் பார்த்தீங்கன்னா நல்ல மரம், நல்ல இணலோட்டமாக சூப்பராகவே இருக்கும். அப்படி நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அட்மின் பிளாக்கு, ஃபஸ்ட் இயர் பிளாக்கு. ஃபஸ்ட் இயர் எல்லாருமே அங்கே தான் இருப்போம், அங்கே தான் இருப்பாங்க. ஃபஸ்ட் இயர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்குமே லேபுக்கு வந்து யூனிஃபார்ம் போடணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும், கேர்ள்ஸுக்கு வந்து கோட்டு ஃபேண்டு, பாய்ஸுக்கு அந்த ப்ளூ கலர் ஃபேண்டு ஷர்ட்டு தான். ஃபஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இயரில் தான் நம்ம வந்து இந்த செமஸ்டர் எக்ஸாம்லாம், ஃபஸ்ட் இயர் மேலே ஒரு ஹால் இருக்கும், அங்கே தான் நம்ம போய் செமஸ்டர் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுவோம். அட்மின் பிளாக்ல தான் இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி லேபு, கம்ப்யூட்டர் லேபு, இங்கிலீஷ் கம்யூனிகேஷன்ஸ் லேபு எல்லாமே அங்கே தான் இருக்கும். ஒரு வேற லெவல் பில்டிங்காகவே இருக்கும் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இசிஇ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இசிஇ இந்த பக்கம் அட்மின் பிளாக் முடிச்சிட்டோம். அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகும்போது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட அமைப்பியல் துறை இருக்கும், சிவில் டிபார்ட்மெண்ட்டு. சிவில் டிபார்ட்மெண்ட் வந்து சூப்பராகவே இருக்கும். வெளியில் வந்து பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் நிறைய இருக்கும். டேமு என்னோட ஃப்ரெண்டு தர்மா தான் நிறைய பேரை கைடட் பண்ணி பண்ணான், அவனுக்கு இந்த நேரத்தில் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கொள்வோம். டேம் வந்து வெளியில் இருக்கும், அது இப்போ போய் பாருங்கள், லைட்டாக உடஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் உட்கார்ற சீட்ஸு நிறையமே எங்கள் சீனியர்ஸு அவங்கலாம் பண்ணது தான், வேறு லெவலில் இருக்கும். நிறைய பேருமே அதை பயன்படுத்துவாங்க. சிவில் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லாவே இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா பாட்டில்ஸ் வச்சு அந்த ஒரு சீட்ஸ்லாம், ஒரு உட்கார்ற இடம்லாம் கவர் பண்ணியிருப்பாங்க, வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எங்களோட பாஸ்ட் அவுட் அலுமினின்னு நினைக்கிறேன், அவங்க வந்து ஒரு மாடல் பில்டிங்னு ஒன்று கட்டி வச்சிருப்பாங்க ஒரு சின்னதாக, அதில் வந்து கேர்ள்ஸ்லாம் போய் மதியம் போய் சாப்பிட போவாங்க. சரிங்களா, இப்போ நம்ம சிவில் டிபார்ட்மெண்ட் முடிச்சாச்சு. அப்படி ஆப்போசிட்டில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் பிளாக் பொறுத்த வரைக்கும் சின்னதாக தான் இருக்கும், ஏன்னா அவங்களுக்கு வந்து லேபுன்ட்டு பெருசாக எதுவும் இருக்காது, கம்ப்யூட்டர் லேபோட சரி பெருசாக எதுவும் இருக்காதனால அது சின்னதாக தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். அப்படி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ப்ரொசீட் பண்ணி போனால் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இருக்கும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் வந்து பிளாக் வந்து வேறு லெவல் பெருசாக இருக்கும், ஏன்னா அதில் மெஷின்ஸு லேபுன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும் பார்த்தீங்களா. கம்ப்யூட்டர் லேபும் இருக்கும், டிசைனுக்கு மற்றபடி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லேபுன்ட்டு நிறைய இருக்கும், பெருசாகவே இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்மளோட லைப்ரரி இருக்குது. நானும் அந்த லைப்ரரிக்கு போனதே கிடையாது, படிப்புலாம் போவாங்கன்னு நினைக்கிறேன். நான் அங்கே போய் புக்கு வாங்கினதும் கிடையாது, ஐடி கார்டு எடுத்ததோட சரி அவ்வளோதான். அதுக்கப்புறம் மெயினாக நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட். ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு மூலையில் போய் கிடக்குங்க, ரொம்ப தள்ளி ரொம்ப தூரம் நடந்து போனோம், எங்கேயோ ஒரு முட்டுச்சந்தில் போய் கிடக்கும். சரிங்களா, ஸோ அதுக்கு மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதாக இருக்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் நம்ம என்னது கட்டாப் அனலைசிஸ், கட் ஆஃப் பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இப்போ வந்து நம்ம ப்ரெடிக்ஷன்லாம் பண்ண முடியாதுங்க, இப்போ போன வருஷம் ஒரு கட் ஆஃப் இருக்கும், இந்த வருஷம் ஒரு கட் ஆஃப் இருக்கும், அப்படி மாறிட்டே இருக்கும் வைஸ் வர்சாவா. அதனால் நம்ம வந்து ஒரு கெஸ்ஸிங் தான் பண்ண முடியுமே தவிர நம்ம வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ரேங்க் லிஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் வேணால் நம்ம கெஸ் பண்ணலாம். ஏன் நான் அப்படி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இப்போ 175 வருஷம் பிசியில் போன வருஷம் ஒரு சிவில் டிபார்ட்மெண்ட் எடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாட்டி 179 எடுக்க வாய்ப்பு இருக்குது. என்ன ப்ரோ நீங்கள் 175 கிடைக்கணும், நீங்கள் கிடைக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ கட்டாக வந்து ஏறும் இறங்கும் அது காம்படிஷன் பொறுத்து இருக்குது. எல்லோரும் எப்படி ஆர்ட்ஸுக்கு போகிறாங்களா, இல்லை மெடிசன் பக்கம் போகிறாங்களா, இல்லை எல்லாருமே இன்ஜினியரிங் பக்கம் வந்தால் கட் ஆஃப் நல்லா கூட தாங்க செய்யும். சரிங்களா, அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து தப்பு பண்ணிடாதீங்க. சாய்ஸ் ஃபில்லிங்கில் தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க. நல்ல காலேஜஸ்லாம் கடைசி போட்டுறீங்க, இது எப்படியும் கிடைக்காது, சரி கடைசி போட்டலான்ட்டு. அதனால் உங்களுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சமயத்துலேயே உங்களுக்கு லோ காலேஜ் வந்து செலக்ட் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ரிலேஷனில் ஒரு பையன் வந்து ஜிசிஇ திருநெல்வேலி வந்து செகண்ட் போட்டான், முதல்ல வந்து யூவிஓசி தூத்துக்குடியை போட்டான். அது ஆக்சுவலி டிசெண்டிங் ஆர்டரில் தான் போடணும், நல்ல காலேஜஸ்லேருந்து கொஞ்சம் லோ லெவல் காலேஜ் தான் போடணும். அவன் அப்படி சும்மா எப்படியும் இது எப்படியும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன், அந்த சிந்தனையில் போட்டான். அவனுக்கு முதல்ல உள்ள காலேஜ் லாக் ஆகிட்டு, இது கடைசி
யூபிஎஸ்சி கிடச்சி இது சீட் இருந்தும் கிடைக்கல. ஏன்னா இவன் சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ்ல அதை ஃபர்ஸ்ட் போட்டுருக்கோம். சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ்ல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. இப்பவே ஒரு நோட் எல்லாம் எழுதிக்கோங்க, உங்களுக்கு என்னென்ன காலேஜ் ரொம்ப பிடிக்கும் அது வந்து டிசைனிங் ஆர்டர்ல எழுதிக்கோங்க. உங்க டிபார்ட்மெண்ட் ப்ரிஃபர் பண்றீங்களா, டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடா காலேஜ் போடுங்க. இல்ல எனக்கு டிபார்ட்மெண்ட்லாம் பிரச்சனை இல்ல, காலேஜ் முக்கியம்னா காலேஜ் ரிலேட்டடா ஒரு 10-20 காலேஜ் எழுதி வச்சுக்கோங்க நோட்ல, அதுபடி வரிசை ப்ரிஃபர் பண்ற மாதிரி. ஏன்னா இதுல நிறைய பேர் மிஸ்டேக் ஆகி நல்ல கட் ஆஃப் எடுத்துமே லோ லெவல் காலேஜுக்கு போக வேண்டிய நிலைமைக்கு நிறைய பேர் ஆளாறாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஹாஸ்டல், ஹாஸ்டலோட சாப்பாடு, ஹாஸ்டலோட சாப்பாடுலாம் படத்துல நிறைய படத்தை சொல்லுவாங்க ஹாஸ்டல் சாப்பாடு நல்லவே இல்லை, நிறைய வீடியோஸ்லையும் சொல்லுவாங்க. பட் நம்ம காலேஜில் அப்படி கிடையாதுங்க, ஹாஸ்டலோட சாப்பாடுலாம் வேற லெவலில் இருக்கும். நானே நிறைய டைம் ஃப்ரெண்ட்ஸோட மதியம் சாப்பாடு கொண்டு வராமல் ஹாஸ்டலில் போய் சாப்பிடணும்னா பார்த்துக்கோங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலலாம் பூரி போடுவாங்க, ஷர்ட்டும் காலியாயிரும் வே, ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஹாஸ்டல் ஃபீஸ்லாம் நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டோம், ஐபட்டனில் பாருங்கன்ட்டு. அதுக்கப்புறம் ஹாஸ்டல் பாய்ஸுக்கு ஒரு 4 ஹாஸ்டல் இருக்கு, கேர்ள்ஸுக்கு ஒரு 2 ஹாஸ்டல் அவுட் சைடு கேம்பஸ் இருக்கு. கேர்ள்ஸ் ஹாஸ்டல் மட்டும் அவுட் சைடு கேம்பஸ் இருக்கு, மற்றபடி பாய்ஸ் ஹாஸ்டல் எல்லாமே கேம்பஸ்குள்ளே தான் இருக்கு. வேற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் எல்வி ஐவிலாம் கூட்டு போவாங்க. இப்போ செகண்ட் இயர்ல இருந்து நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் போனதுலேருந்து எல்வினா லோக்கல் சிட்டிங்க, ஒரு நாளுக்குள்ளே முடிஞ்சிடும். ஏன்னா பக்கத்தில் இந்த தூத்துக்குடி விருதுநகர் இப்படி போயிட்டு வர மாதிரி, ஒரே நாளில் போயிட்டு வர மாதிரி ஏதாச்சும் இண்டஸ்ட்ரீஸ் உங்கள் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் எதுவும் இருந்தால் அங்கே கூட்டு போவாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் இயர்லேருந்து உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் விசிட்டும் ஒரு வாட்டி கூட்டு போவாங்க. இண்டஸ்ட்ரியல் விசிட்னா என்னது ஐவி, அது என்ன அஞ்சு பண்ணால் எங்கே போகிறீங்க, ஒரு 2 நாள் இண்டஸ்ட்ரியில் விசிட் பண்ணிட்டு 3 நாள் எப்படி ஒண்டர்லா தான் போகிறீங்க, வேற எங்கே போவீங்க. அதுதான் வேற வந்து வேற அந்த கல்ச்சுரல்ஸ்லாம் குறையே கிடையாதுங்க. சிம்போசியம்லாம் வேற லெவல் பண்ணுவாங்க, மற்ற ப்ரைவேட் காலேஜஸோட ஒரு கிராண்டாக பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா வேற லெவல் பண்ணுவாங்க, ஸ்போர்ட்ஸ் டே, ஆனுவல் டேன்ட்டு, கல்ச்சுரல்ஸில் என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே வேற லெவல் சிறப்பு அம்சமாக நடக்கும். அதுக்கெலாம் உங்களுக்கு குறையே இருக்காது. பிளேஸ்மெண்ட்ஸ், பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க அந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குமான்ட்டு, இருக்குங்க இல்லைன்னா சொல்ல முடியாது, நல்லாவே இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போது ரீசெண்டாக இப்போ கரண்ட்டில் இப்போது இசிஇ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கான் ஒரு பையன், அந்த பையன்லாம் இப்போ இன்டர்ன்ஷிப்பில் டிசிஎஸ்ல வந்து ஜாயிண்ட் ஆகி எக்ஸாமுக்கு மட்டும் வந்துட்டு போகிற மாதிரிலாம் அவன் செலக்ட் ஆகிருக்கான், நல்ல ஒரு பேக்கேஜோட, நல்ல ஒரு சேலரி பேக்கேஜோட. அந்த இன்டர்ன்ஷிப் பிடிச்சோடனே அப்படியே அவன் ஜாப்ல கூட அவன் கண்டினியூ பண்ணுற வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அப்படியே என்ன காலேஜில் தான் பிளேஸ்மெண்ட் எடுக்கணுமா என்ன, தனியாக நீங்கள் வெளியே போய் ட்ரை பண்ணுங்க, அவ்வளோதான், அதெல்லாம் ஒரு மேட்டரும் இல்லை. சாஃப்ட்வேர்ஸில் பொறுத்த வரைக்கும் இப்போ சிவில் மெக்கண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இப்போ சாஃப்ட்வேர் பக்கம் போகலாம் செய்கிறாங்க நிறைய பசங்க. கடைசி நேரத்தில் ஒரு 2 மாதம் உட்காந்து கோடிங்கை படித்து அதில் உள்ள ஜிகே அதெல்லாம் கொஞ்சம் படித்து உள்ளே போகலாம் செய்யுங்க. ஃப்ரெண்டே ஒருத்தன் மெக்கானிக்கல் படித்து ஒரு வருஷம் அவங்க டிபார்ட்மெண்ட்டில் தான் வேலை செஞ்சான், சரி இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி ஏதோ பைத்தாக்கானா என்னென்னமோ படித்து இப்போ இன்ஃபோசிஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஏன்னா இப்போ நிலமை அப்படி ஆகிட்டு. வேறு என்ன டவுட்ஸ்னாலுமே என்னோட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அல்லது இன்ஸ்டாகிராமும் வாங்க, நான் உங்களுக்கு உடனே உடனே ரிப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் பகுதி எம்சி, நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. ஸோ இந்த வீடியோ பார்த்து நம்ம கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலியில் சேர போகிற எல்லாருமே ஃபியூச்சரில் பெரிய இன்ஜினியர்ஸ் ஆகி சாதனை பண்ண என்னோட வாழ்த்துக்கள்.